ஆர்வமாகின்றது மாமியும் மருமக்களும். வணக்கம் தர்ஷினி மற்றும் எல்லோருக்குமே வணக்கம். வணக்கம் 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 எல்லோருக்கும் அச்சகமான வணக்கம். இன்று 7/6/2024 திருவள்ளுவர் 2055 வைகாசி 25 துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமான ஜூன் மாதம் அதில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குரல்: நல்லார்கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண்பட்ட திரு என்ற குரலுடனும், இன்றைய பழமொழி சொப்பனம் கண்ட அரிசி சோற்றுக்கு ஆகுமா என்ற பழமொழியுடன், கனவு கண்ட அரிசியோ கனவு கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா என்ற பழமொழியுடனும் இன்றைய மாமியும் நாங்கள் வந்த நிகழ்ச்சி எங்களுடன் நினைவு தருகிறது. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லோரும் நல்ல உற்சாகமா இருக்கிறோம். நிறைய பேர் திருநோற்றுக்குறியோட இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அபிராமி 3 திருநோற்றுக்குறி மிக அழகா இருக்கிறது. அபிராமி வாழ்த்துக்கள். முதல்ல 2 கழிச்சுட்டு வாணி மாமியில நிகழ்ச்சிகள் ஓடி இன்னைக்கு எல்லாரையும் எடுத்து வீட்டுக்கு தலையெடுத்து அனுப்புவார். சரியா? முதல்ல 2 நம்ம லகதிச்சுட்டு அமீஷ் நீங்க கபிஷா அபிராமி பிரகணைங்கிறீங்களா? முதல்ல இணையிறப்ப ஒரு 2 பேர் இணைஞ்ச பிரகணை இணையுங்க. நீங்க சரி, நன்றி அமீஷ். இனி உற்சாகமான வணக்கம் அபிராமி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் சஜினி மாமி, நான் உற்சாகம். நீங்க? நானும் நல்ல உற்சாகமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன வித்தியாசம்? 3 குறியோட வந்திருக்கிறீங்க. அம்மா போட்டு விட்டார். அம்மா வச்சு விட்டவா? இப்பதான் வச்சு விட்டவா? முதலே வச்சிட்டீங்களோ? இப்பதான் வைத்தார். சரி, படுக்கைக்கு எல்லாம் பின்னுக்கு ரெடி ஆயிடுதோ? தலாடி பெட்ஷீட் எல்லாம் போட்டிருக்குது. எப்பவும் உற்சாகம். யார் அந்த பெட்ஷீட் எல்லாம் கழட்டி துவைக்கிறது? அப்பா மற்றும் தாயார். உங்களுக்கு பிடிச்ச நிற பெட்ஷீட் கலர் ஆயுது இல்லைன்னா எப்படி? அம்மாட விருப்பத்துக்கு ஒரு பிடிச்சது இருக்கிறது. சரி, வெள்ளை கலர் கூட விரும்புவார்கள் எல்லோரியவர்கள். நீங்க பிடிக்காது உங்களுக்கு? எனக்கு வெள்ளை விருப்பம். வெள்ளை கலர் காலையில பாருங்க, அது கதிரையில் உள்ளது. கதிரையில் உள்ளது. சரி, எத்தனை நாளைக்கு ஒரு கலட்டி தோய்ப்பீங்க உங்களை பெட் கவர்? கிழமைக்கு ஒரு கால். சரி, தலையணை இருக்கலோ, எத்தனை தலையணை வச்சிருக்க? காலு கொண்டு, கையை கொண்டு, தலை கொண்டு, 3 இருக்கு. அம்மைக்கும் உண்மைக்கும் உண்மை. ஓ, அது விசேஷமான தலையணையா அல்லது உங்கள்ட்ட இருந்தது தானா? விசேஷமான தலையணை. 3 கிண்டு கண்ணு பூகைக்கு ஒரு தலையணை கொண்டு வாங்கன்னு சொல்லி வேண்டியதுல, தெரியுமா? செய்தது ஞாபகம். செய்தது இல்ல, நீங்க போகும்போது கொண்டு போகணும். அங்க கையில வச்சு கொண்டிருக்கிறதுக்கு அப்படி கொண்டு போனதுலான்னு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? இன்னும் அந்த 3 இல்லாம என்னால படுக்க முடியாது. அதோட யாரும் அதை எடுக்க கூடாது. அது ஒன்று அங்க இருக்கு, அந்த பெரிய செடி வேற ஒன்று. இல்ல இல்ல, அது அந்த தலைவரோட மட்டும் படுக்கலாம். என்ன அது இல்லாம என்னால படுக்க முடியாது. அதுலயும் ஒரு தலைவணி இருக்கும். அதே மாத்திரம் இன்னும் ஒரு துணி, அந்த ஒரு துணி இங்க கீழே இருக்கும். அதோட எனக்கு பிடிச்ச பிளாங்கெட் இங்க மேல இருக்கும். அதோட அந்த செடி பேரும் சேர்த்தேன். அப்ப எனக்கு ஆக்சுவலி 4 இருக்கு. அதோட சேர்த்து அங்க அந்த அந்த என்னுடைய கரை, அந்த கரையில ஒன்று இருக்கும். ஏண்டா இப்படி கீறினால் என்ன என்ற சுவர் வந்து இப்ப
பின்னாலே பெரிய கொட்டன் சொல்றதா பிள்ளைகளுக்கு அகலத்துக்கு எல்லாம் சரியாது ஆஸ்பத்திரியில வேணும் மேலவே கோவிக்க போறாரு அபிராமி. அபிராமி இன்னைக்கு நிறைய விஷயம் நாங்க தெரிஞ்சோம், எனக்கு தெரிஞ்சதால அதை கேட்க போய் அபிராமி நாலு பாதுகாப்போடதான் இத்தனைக்கே போறாருன்னா பாப்பாங்க அபிராமி. சரியா விழுந்திருப்பீங்க இப்ப இந்த கிழமை எத்தனை நேரம் விழுந்திருப்பீங்க? இல்ல என்ன நான் லைக் இல்ல இந்த கிழமை ஒருக்கா அத நீங்க சும்மா கற்பனை சொல்றீங்க விட மாட்டீங்க. ஒரு கால் இப்படி அங்க இருக்கும் ஒரு கை நார்மலா படுக்க முடியாது. பாட்டு கேட்கணும் படுப்பேன். நேற்று அம்மா சொன்னவா அம்மா ஒரு மணி 40 போல இரவு வரைக்க பாட்டு சட்டமா கேட்டுடாம் என்ற பேட்டரி போயிட்டேன்னு நான் நிற்கிற அம்மா இப்படி கலட்டிட்டு போனா அப்புறம் அம்மா கோவிச்சவா அந்த எத்தனை பேருக்கு அந்த பக்கத்துல படுக்கிறாளுக்கு அடிக்கிறது உதைக்கிறது கடிக்கிற பழக்கம் இருக்கு? இல்ல பக்கத்துல படுக்கிறது இப்ப உங்ககிட்ட அவரு தங்கச்சியோ அக்காவோ தம்பியோ படுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒண்டா படுக்கிறீங்கண்டா அந்த நித்திர கண்லாம் அட்டிக்கிறது, மற்றது அவங்க அதை மத்தியானத்தில் விளையாடுறதை பற்றி கதைக்கிறது, பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு உதைக்கிற விளையாட்டுலாம் இருக்கு நிறைய வீட்டுகள்ல. எங்கட வீட்டுல இருக்கு வாணியக்கா? அவ சொல்ல எனக்கு தெரியும் பல வீடுகள்ல இருக்கிறது அது. நன்றி 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 சாதனை பாத்தீங்களா தகவல் வளர்ந்துட்டார். அப்ப அவர் வந்து ஹொலிடேஸ்ல முதல் படுக்கிறவர் வந்து அது என்னவெல்லாம் கதைக்கும் யூகோ அப்படி இப்படி எல்லாம் கதைக்கிற மட்டும் இல்ல பக்கத்துல படுக்கிறவங்களுக்கும் அடி அண்டா கையால அடி காலால அடி நட்டாக்கும் புட்போடு பெட்ல அது அப்புறம் காலையில கேட்டனே மகள் இப்படி என்ன வஞ்சத்தை தீர்த்த மாமியிலண்டா ஆண்ட அவர் அவர் தாய் சொன்னார் சி அவள்கிட்ட படுக்கலாது அந்த கனவு கண்டோ என்னன்னு தெரியல. மற்றது அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதெல்லாம் என்னச்சு கதைக்கிறது கதைச்சு போட்டு அது காலால கையால ஆட்டி அவர்கிட்ட படுக்கிறது ஒருத்தர் இருக்கிறது தங்கிறார் சின்ன எல்லாரும் போன விளையாடுறாங்க எல்லாம் படிக்கலாம் இரவுல கத்துவாள் அஞ்சு போல வந்துட்டேன் அஞ்சு போல வந்துட்டான் அம்மா கூட பாடி ஆனா கத்துவாள் நினைக்கிறேன் அம்மா குத்தைக்கிறா இருக்குமா திருப்பி ஒரு 10 நிமிஷத்துல வந்து வயிற்றுக்கு மேல விழும் கால் வந்து இல்லாடி தலை வந்து கை வந்து என் முகத்துல விழும். வாங்கோ ஜெசி வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நடந்த சம்பவம் முந்த நாள்
மனுஷமெனக்கு காது குத்து 12 சொச்சம். அப்போ நான் நரண்டு எழும்பி ஓடினேன். ஓடி கதத்திறந்து சரியான காது குத்து தாங்கலா இருக்கு அம்மான்னு சொல்லி அழுகிற கட்டம். அப்போ சரி சரி உள்ளி வைப்போம். எழும்பி ஓடுகிற இவர் படையாரன் கையை பிடிச்சொன்னார். நான் சொன்னான் இதில் வச்ச பாத்திரமெல்லாம் இதில் தான் வைக்கணும். அவர் வேலை செய்கிற இடத்து கதையெல்லாம் கதைக்கிறார் நின்று வேலை செய்கிற இடம் பிளாஸ்டிக் பாத்திரம் புறம்பா வச்சுனான் நடந்தெல்லாம் கொடுத்து அங்காள கொண்டே எல்லாம் கொட்டி வச்சு கிடக்கு. எனக்கு தெரியாது நான் நடக்க மாட்டேன்னு இவர் நடக்கும். ரெண்டு மணிக்கு அவன் கடுப்பேன் பழக்க முடியா கொஞ்சம் விழுந்தான் தெரியல. அபிராமிக்கு விசர் அடிக்கிற இல்லையோ விசர் நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட வீட்டுல சுவர் இருக்கு, சுவருக்கு தமிழ் தெரியாது சரியோ? அம்மா விசர் அடிச்சுட்டு விசர் அடிச்சுட்டு சின்ன வயசுல. அப்ப அது என்னடா விசர் அப்படி அடிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் சுவர். இதுதான் சுவர் அது சுவர் வணக்கம் தட்சிணி மாமி, நல்ல உற்சாகம். அம்மா துவைத்து தருவார், நான் கட்டிலுக்கு போட்டு விடுவேன். எத்தனை நாளைக்கு ஒருக்கா துவைப்பீங்க? ஒரு 2-3 கிழமைக்கு ஒருக்கா. கூடுதலாக செய்ய முயற்சிப்பேன், ஆனால் பாடசாலைக்கு பிந்தினா கொஞ்சம் நேரம் எடுத்துடும். சில பேர் தலானி கிட்ட கதை சொல்றேன்னு கேள்விப்பட்டதில் மாட்டேனே. பொம்மைய கட்டில நான் வச்சிருக்கிறது இல்ல, ஒரு அலுமாரிக்கு மேல வச்சிருக்கேன். ஆனா கட்டில ஒரு தலாடி மட்டும்தான் இருக்கு. கட்டில ஒரு தலானி, இப்ப இந்த குட்டியா இன்னைக்கு நான் துவைக்க போட்டது இந்த அளவுல 4 தலானி வச்சிருக்கேன். அதே நிறத்துல 4 இருக்கு. சும்மா வடிவுக்கு தான் வைக்கிறது, பாவிக்கிறது இல்ல. ஓ இருக்கு. அடிக்கிற பழக்கம், கடிக்கிற பழக்கம், கதைக்கிற பழக்கம் இருக்கு? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. அதேடா கட்டிலும் கிங்கா இருக்கிறபடியா நான் நிலத்துல விழுந்துட மாட்டேன். விழுந்ததில்ல, விழுந்ததில்ல. என்ன கட்டில என்ன சைஸுக்கு நான் விழவே இல்லாத பெருசு அப்படியா?
கிங் சைஸ் கட்டில இருக்கிறபடியால விழ மாட்டேன், போக்குறது தான் விருந்து. மிக சிறப்பு வாழ்த்துகள் கபிஷா. நாளை பிரகங்களோட ஹச்சதும் சந்தோஷம். நீ உற்சாகமான வணக்கம் நகுல் எப்படி இருக்கு? ஓ, உங்களை பிரகம் மணிப்பட நகுல் அமீஷிட்ட காய் வாடுறேன்னு சொல்லுங்க. நீ உற்சாகமான வணக்கம் அமீஷ், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் தாட்சினி ஆண்டி. சரி, சாப்பிட்டீங்களோ அமீஷ்? இல்ல. ஏன் சாப்பிடலையா? இன்னும் அம்மா டின்னர் தரல. இன்னும் தெரியல பிள்ளைக்கு என்ன சாப்பாடு அம்மா செய்யறா? எத்தனை சப்பாத்து வச்சிருக்கீங்க? சப்பாத்து பிடிக்குமா செருப்பு மாதிரி பாட்டா மாதிரி பிடிக்குமா? சப்பாத்து செருப்பும் ஷூவும் போடுவேன். சரி, நீங்க ஃபுட்பால் எதுவும் அடிக்க போறீங்களா? விளையாட்டு பந்து சம்பந்தமா என்ன விளையாட்டு? கோல் அடிப்பாங்க. எத்தனை பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ும் குரூப் ஒரு 6-7 பேர், 8 பேர். 8 பேர் தான். 8. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த அப்ராம் அப்படி இல்லைன்னா விஷ்ணு வாம்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். வாழ்த்துக்கள் அமீஷ், உங்களுக்கு சிறப்பான அமீஷ் வாசிப்பெருமும் முறையாருமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்கிறார். 200 தாண்டி நேற்று 200. Thanks Nahul, thanks Abisha, thanks Vani T, Rajini and T, Tamalan and T, Vani and T. Nandri, Vanakkam. கதைத்ததாக சொல்லி இருக்கிறார்கள். அது கிடையவே கிடையாது. நீங்க கதைத்ததாக சொல்லி இருக்கீங்க. பிள்ளைகள் என்னுடைய கதைகள் கதைத்திருக்கிறேன். வடிவா ஜோதி பெருமணி பேங்க் கார்டுன்னு அந்த பாஸ்வேர்டும் சொல்லி சொல்லி இருக்கிறான். அது அவர்களிடமே உள்ளது. சரி, எம்மோட கலர் என்ன? இப்ப என்ன நிறம் பிடிக்கும் உங்களோட பெட் கவர்? மஞ்சள் நிறம் பிடிக்கும். ஓ, அது நல்ல ஒரு அழகான கலர் தான். தலானி என்று சொன்னா அடிக்கடி அதுக்கு உரை மாற்றுவோம் இல்லையா? அந்த உரை எத்தனை நாளைக்கு இருக்க மாத்திருங்க? ஒரு கிழமைக்கு இருக்கா மாற்றுவேன். அந்த உரையை நாங்க அடிக்கடி மாத்தாட்டி தலையில சொடுக்கு வந்துடும் என்று சொல்லுவேன், தெரியுமா? என்றுதான் கேள்விப்படுகிறேன். ஓ, என்ன வச்சுட்டு எல்லாம் அதில் அடித்துற கொள்வீங்களா? என்ன ஊற ஊற எண்ணெய் வைப்பது குறைவு. ஆனா தலானி போட்டு கூட நித்திரைக்கு போறது நல்லது இல்லையான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
முன்பு கூறியிருக்கிறார்கள், வெறும் நிலத்தில் பழுப்பது நல்லது என்று. தலானி உயரமா வச்சு கழுத்த மேல வைக்க கூடாது அடிக்கடி சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கிறேன். காலுக்கு எதுவும் குஷனா போடுவீங்களா குஸ்லிக்கா? அதெல்லாம் கிடையாது. இலங்கையில என்ன புட்பாயில படுத்திருப்பீங்களா அல்லது பிளாஸ்டிக் பாயா எப்படி? அங்க பனையோல பாயா? பனையோல பாயில் படுத்திருக்கிறேன். நன்றி வணக்கம். சத்தம் போடுதா மிஸ்? அப்ப நின்றுட்டோம். என்ன சத்தம் போடும்? இப்போ நீ இது நீ நாங்க நினைச்சு கொள்ள போறோம். நீ நீ பிரகடியாக போறாரு இந்த வந்துகள் தமிழ் ரெண்டு. இனி வச்சு அவனை வணக்கம். நீ நீ எப்படி இருப்பீங்க? வணக்கம் சஜினி மாமா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சிவமா இருக்கேன். நீ நீ உங்க வீட்டுக்கா சொல்லுங்க. எத்தனை தலாணி வச்சிருக்கீங்க? எனது கட்டிலில் ரெண்டு தலாணி. பார்த்து தானே சொன்னீங்க இப்ப? என்ன அது சரியா? ஒன்று ரெண்டு டென்னு அது அவசியம் என்ன நினைக்கிறீங்களா? என்ன நிறம் தலானிக்க உரை? ஒன்று ஊதா நிறம், மற்றது வெள்ளை நிறம். அம்மா தான் நினைச்சிருப்பா? அது வெள்ளை நிறம் வந்து அம்மா தச்சிருக்கிற. அம்மா வந்து உங்கள்ட்ட பாவாடை முழுப்பாடு சட்ட துணி வேண்ட துணி மிச்ச துணின்னு தான் நினைச்சா? அது சரியாகும். அதுக்கு டிசைன் எல்லாம் வச்சிருக்குதா? அம்மாக்கு அப்படி செய்யறது எல்லாம் பிடிக்கும். குஞ்சம் எல்லாம் கட்டி விட்டுருக்குறாவா அதுக்கு? தெரியும் பூக்கள் எல்லாம் போடுவார்கள், அதுக்கு பேர் இல்லாம இருக்கு. அப்படி எல்லாம் போடுவாரா? அம்மா கைய கட்டி நீங்க அம்மா கிட்ட கேட்கலாம். இல்ல உங்களுக்கு தச்சு தந்ததுல இருக்குதா என்றதுதான் இருக்கும் கண்டிப்பா. சரி, அம்மாக்கு எவ்வளவு டிசைன்? உங்கள்ட உங்கள்ட கலாணி உரைய விட அம்மாக்கு ஸ்பெஷலா செய்வாவோ உங்கள மாதிரி தான் செய்யுமா செய்வாவோ? கலாணி உரை விட சட்டையில நல்ல வடிவங்கள் எல்லாம் காணலாம். தச்சவன் சட்டை அளவில்லையா? அது கலாணி உரையாக்குற மாதிரி ஐடியா இருக்கு அம்மாட்ட? புது ஐடியா கொடுத்து விடலாம். பூக்கள் எல்லாம் போடுவீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா ராஜினி? தான் சாப்பிடுவோம். சரி, இத படுக்கை அறை பெட் கவர் தலானி எல்லாம் வச்சுட்டீங்களோ? நாளை என்று சொல்கிறேன். சரி, தலானி உரையோட கதைச்சிருக்கிறீங்களோ எப்பயாவது? அது கிடையாது. நல்ல நித்திர திரவம் எனக்கு எனக்கு அப்படியெல்லாம் கதைச்சம்மா கதைக்க மாட்டீங்களா? சில நேரத்தில் தெரியாமல் செய்வதுண்டு. ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தலானி தானே போட்டு நித்திர சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு பக்கத்தில் ஐந்து இருக்கிறோம். அஞ்சு இருக்கிறது? காலுக்கு ரெண்டா? கை முறிந்தபடியால் அதற்கு வைப்பது. கிட்டத்தட்ட எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாத்துவீங்கல்ல? ரெண்டு வருஷம் சில பேர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்துவீங்க சிலாணி, அப்படி பழக்கம் இருக்கா? இரண்டு கிழமைக்கு ஒருக்கா இருக்க மாத்தி. அந்த இலங்கையில் இருக்கிறப்போ பனையோல பாயா புட்பாயா பாவிச்சிருக்கீங்க நித்திரைக்கு? இரண்டாவது என்று சொல்லலாம். ஓ, அப்போ எத்தனை வேண்டி இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தனியானதா இல்லை உங்களுடன் ஒரு அறிஞர் அக்கா தங்கச்சி அப்படி இணைஞ்சு படுப்பீங்களா சேர்ந்துருந்தா? அம்மா மூன்று பேரையும் பிடித்து போட்டு அதில் விட்டு விடுவா. அங்கே எத்தனை தலானி? அங்கேயும் மஞ்சள் தலானி வச்சுருந்தீங்களோ?
அது கஷ்டமான வாழ்க்கை என்றபடியால் பாவிப்பது குறையும். சரி, எல்லாத்தையும் அந்த பாயலையும் சுத்தி கொண்டு ஒரு மூலையில தான் நீ குத்தி கொண்டு போய் வைப்போம். நீங்க எந்த வீடு எந்த ரூமுக்குள்ள வைப்பீங்க? மூலையில அலுமாரிக்கு அருகே அருகே அதுக்கண்ட இடம் போய் ஒதுக்கி இருப்பார்களே, இடவழி கொஞ்சம் இருக்கு. அந்த பாய்கள் வந்து நீங்க இழைக்கிறதா கடையில வேண்டுதா? கடையில் வேண்டுதா? கடையில் வேணுங்க. இங்கேயும் உங்களோட வீட்டை புட்பாய் அப்படி ஏதாவது பாய் இருக்கு? அந்த பேரும் போட்டு மற்ற ஜெசிக்காவும் பள்ளிக்கூடத்தில் தைச்சது அண்ணன் தங்கச்சி மகள் தனக்கு வேணுமென்று கொண்டு போயிட்டேன். இது வந்து சும்மா இல்லை, இப்படி இது நான் கனடா பேர மூத்தாவது எடுத்து வந்தது சேர்ந்து இல்லை, அப்படியே எடுத்தா அந்த இந்த ஷேப்பில் வரும் இல்லை சிப்பக்கலை அப்படின்னா. நான் ஞாபகத்துக்கு பக்கத்தில் வச்சு கொண்டு போவாங்க. வாழ்த்துக்கள் அண்டி, அதையும் கணக்கு அந்நேரத்துக்கு சரியா போட்டிருக்காது இருந்ததுங்க. நீதினியும் அது பார்க்கக்கூடியதா இருந்தது. நன்றி ராஜினி அண்டி. இனிய உற்சாகமான வணக்கம் நேவிஸ் அண்டி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தர்ஷினி அவர்கள், நலமா இருக்கட்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல நலமா இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். நன்றி ராஜினி அண்டி. இப்போ தெரிந்தது அண்டி, சாப்பிட்டீங்களோ நேவிஸ் அண்டி? ஏற்கனவே முடித்து விட்டேன். முடித்து விட்டு முழுக்க முடிஞ்சதோ சட்டி கழுவி வச்சாச்சோ? அப்படியே சொல்லலாம். சரி, உங்களுக்கு புட் பாய் பிடிக்குமா பிளாஸ்டிக் பாய் பிடிக்குமா? என்ன கேட்கின்றீர்கள்? புட் பாயா பிளாஸ்டிக் பாயா பிடிக்கும் உங்களுக்கு? நித்திரை கொள்றப்போ இலங்கையில இருக்கிறப்போ புல்லு பாய் மிகவும் பிடிக்கும். ஆனா எத்தனை தரா நீ வச்சு நித்திரை கொள்வீங்க? அஞ்சு பராஜினி அண்டி, அஞ்சு அபிராமி, நாலு கபிஷா குட்டி குட்டி பொம்மை எல்லாம் தூரம் வச்சு நீங்க அப்படி எத்தனை வச்சிருக்கிறீங்க? எனக்கு ரெண்டு தலைவாணி வைத்து தூங்குவது பிடிக்கும். இப்போது மூன்று வைத்திருப்பேன். இப்போது மூன்று வச்சிருக்கிறீங்க. சரி, இலங்கைக்கு போனா எத்தனை தாணி வச்சிருப்பீங்க? ஒன்றே ஒன்றுதான். இலங்கையில இருந்து அங்கேயிருந்து எதுவும் கொண்டு வர பழக்கம் இருக்கிறதா? என்ன பொருட்களை கொண்டு வருவது? தலாணிக்குரிய கவர், பெட் கவர், அது மாதிரி அந்த அலங்கரிப்பு பழைய இது நினைவா கொண்டு வருவீங்களா? அங்கேயிருந்து வேண்டி நிறைய கொண்டு வருவேன். நிறைய கொண்டு வரீங்க. பாடசாலை காலத்துல அந்த தலாணி அந்த புட்பாய் அதெல்லாம் போட்டு எடுத்து மடிச்சு வைக்கிறது கொஞ்சம் குளப்படி செய்திருப்பீங்க தானே? அப்படி குளப்படி விட்டுறீங்களா? குளப்படி என்று சொல்ல முடியாது. பாய்களை சுருட்டி தட்டி தட்டி விளையாடுவது ரொம்ப பிடிக்கும். அது பாய் பிஞ்சு போச்சுன்னா தைப்பீங்களா? அது எப்படி தைப்பது? ஓலை ஓலை பாய் என்று சொன்னா அதை திருப்ப அந்த அப்படி ஓட்ட விழுந்தால் தைக்கலாம் தான், இழைக்கலாம். அப்படி பார்த்திருக்கிறேன். பார்த்திருக்கிறேன். நீங்க செய்வீங்களா பனி ஓலை விஷயங்கள்? வெட்டி இழைத்த ஞாபகம் இருக்கின்றது. அந்த மூக்கு மூக்கு அந்த நீத்துப்பட்டி அந்த மூக்கு இது மாதிரி அது அந்த இதால பட்டன் மாதிரி தைப்பாங்களாண்டி அப்படி ஓலை ஓலையால நான் அந்த இந்த அந்த பெட்டி இழைத்திருக்கிறேன். பெட்டி இழைத்திருக்கிறேன். மற்றது பிளாஸ்டிக்கால கூடைகள் பூண்டி இருக்கிறேன். மற்றது இந்த நூலுகளால வேந்தகள் அப்படின்ற இதெல்லாம் இருக்கலாம் இருக்கேன். ஓ நல்ல கூட. இந்தியாவில இருக்கும்போது நிறைய அந்த நைலன் நூல்களால நிறைய கூடைகள் நான் பிளாஸ்டிக் அந்த அதெல்லாம் நிறைய கூடைகள் பின்னிருக்கிறேன். வாழ்த்துக்கள் அண்டி. நெஞ்சிருங்க வாடி மாமி நிகழ்ச்சியும் இருக்கிறது. நெஞ்சிருங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்க வெற்றி கட்டிக்காது விட்டீங்க. இனி உற்சாகமான வணக்கம் நகுல். இப்ப நகுலா பாப்போம். வணக்கம் நஞ்சினி மாமி. நகுல எப்படி இருக்கிறீங்க? உற்சமாக மகிழ்ச்சியமாகும். நகுல் உயர்ந்திருங்கோ, உயர்ந்து நிமிந்திருங்கோ. உயர்ந்து இருக்கு. ஏதோ ஒரு வடிவம் கீறி இருக்கு டிஷர்ட்ல, தெரியலையே. இது புலியாகும். இது என்ன சொல்லுது என்றால் எனக்கு படுக்க தேவை. எனக்கு எனக்கு கூட படுக்கை தேவை, நித்திரை தேவை. அப்படியோ அது அப்படியும் சொல்ல முடியும். சரி சரி. இப்ப எத்தனை தரம் அம்மாவுக்கு நித்திரையில அடிச்சுட்டீங்க?
என்னதுக்கு நிறைய ஆகிவிட்டது. எப்பயாவது மன்னிப்பு சொன்னீங்களா? அம்மா சாரி அம்மா தெரியாம நடந்துட்டு. நிறைய தரம் சொல்லி இருப்பேன். சரி, அது எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சிச்சு? முதல் வயதுகளில் இருந்து ஆரம்பித்திருக்கும். அப்ப இன்றையிலேருந்து அம்மா தலானி போட்டு அண்ணா கட்டி விட போறாரு உங்களுக்கு. நீங்க அடிச்சாலும் தலானில தான் பாட்டு. எத்தனை தலானி வச்சிருக்கீங்க நீங்க? ஒரே ஒன்றே போதும். அதுதான் நரகுல் நடக்குது. இப்ப நாலஞ்சு தலானிய நடுவில் வச்சுட்டு இருந்தது அம்மா எல்லாம் படாத. நீங்க இன்றையிலேருந்து நாலு தலானி நாளை போய் வண்டிடுவோம் சரியா? ஆனால் தேவையானவர்களுக்கு அது தேவைப்படுமே. நீங்க இப்ப அம்மா அடிபடக்கூடாதுன்னு சொன்னா நாளை வச்சுட்டோம்னா தலானில தானே பட போகுது. நான் அதுவும் ஒரு உண்மையானதான். உங்களுக்கு அம்மா அதை சொன்னா வெட்கமா இருந்ததா? ஐயோ அம்மா இதை சொல்லிட்டாவேண்டு சிலதானதாகும். சரி, அழுதுருக்கிறீங்களா நித்திரையில? சில தரம் வந்து இருக்கலாம். கதைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறாளா அம்மா? அப்பயாவது நிறைய தரம் நடைபெற்று இருக்கணும். அந்த நாங்க அந்த என்னது ஞாயிற்றுப்பேன் அழுது இருப்பேன் அம்மா கட்டி இருப்பேன் நிறைய நடந்திருக்கும். என்ன சொல்லுங்க நகுல், உங்கள்ட்ட ஒரு தலானி தானே இருக்கு நகுல், அதனாலதான் நம்ம அங்க அந்த அடிப்படை. நீங்க நாலு பெரிய கரடி இருக்குது வா, தசி அவர்கள் பெரிய கரடி வச்சிருக்கிறான். ஆனா அந்த கரடி தண்டவாடல இருக்கும் பாவம். சரி சரி, வாழ்த்துக்கள் நாகல். அவட்ட இன்னும் ஒரு தலானியை போட்டு அம்மாவுக்கு அடி போட நடுவில் வச்சுக்கணும். அனவை அனஹட்டி சரியா? என்னும் பேபி என்றா என்ன செய்யறாரு? தனியா படுத்த வேற ராஜினியக இவர் என்னன்னா கத்துவான் அல்லது உருண்டு விழுவான் நிலத்தில். நன்றியும் நிறைய விஷயம். அமினிய உற்சாகமான வணக்கம் லக்ஷ்யா அவர்களுக்கு. எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம் தர்ஜினி அவர்களுக்கு. உங்கள் வீட்டுல அந்த தலானி உரையை பத்தி கேட்டா ஒரு மனத்தியத்துல எத்தனை தலானி உரைகள் தைக்கலாம்? அது அவர்களின் திறமைகளை பொறுத்தது, விசையையும் பொறுத்தது. ஆனா சில பேர் தானே அந்த தலானியோரையும் அழகா அழகு செய்தி அழகுபடுத்தி அதை போடுறதுல கவனம் செலுத்துவினம். எல்லாரும் இல்லை அப்படியா? அப்படி என்றுதான் நினைக்கிறேன். சரி, அந்த நிச்சயமா நாங்க ஒரு ரெண்டு கிழமைக்கு இருக்கா, குறைஞ்சது ஒரு கிழமைக்கு இருக்கா அந்த தலானி கவரை மாத்த வேண்டும். அதுன்றது உண்மைதானே? மாட்டினா சுகாதாரத்திற்கு நல்லம் நல்லது. அதே அதுல போட்டு அந்த பூக்கள் எல்லாம் போட்டு செய்யறது வந்து முகங்கள் அதுகளுக்கு கூடாத நூல்கள். அது வந்து ஒத்து வேறாததும் இருக்கட்டும். அப்படி இருக்கலாம். கையால அந்த இழைக்கிற மாதிரி அந்த நூல்கள், கையால பின்ற நூல்களும் முகத்துக்கு தலைக்கு கூடாமலும் இருக்கும். ஏன்னா ஒத்தும் பெறாது. அது ஒவ்வொரு நாளும் தலையை தேய்க்கிறபடியே அந்த நூலும் கிளம்பி விட்டு விடும். கிளம்பி அது வடிவக்கி இருக்காது. வெறும் கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாமே அப்படியானது. முந்தின காலங்களில் அப்படித்தான் செய்வார்கள். அப்படி செய்து விட்டு வெறும் விருந்தினர்களுக்கு கொடுப்பார்கள். உங்கள் வீட்டுல வந்து அந்த பெட்ன்றது நித்திரை கொண்டு எழும்பின உடனே தெரியும் இந்த பிள்ளை நல்ல நித்திரை கொண்டிருந்தா நல்ல அழகா பெட்டை மடிச்சிருப்பார். இல்லையா அப்படியே உங்கள கோவிந்தாண்டு குதப்பி போட்டிருப்பார். உங்களோட வீட்டுல எப்படி? எங்களோட வீட்டில் பல நேரங்களில் பல மாதிரி நடக்கும். நிதிரி முன்னுக்கு வந்து விட்டார். அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி இல்ல போட்டால் பிறகு
கவனம் எடுக்க வேணும் என்றது உண்மை. ஏன்னா சில ஆண் பிள்ளைகள் ஷர்ட் இல்லாம படுக்கிறது, அவைகளுக்கு அந்த முதுகுலி எல்லாம் பருக்கள் வந்துடும், அதனால சரியா துவைக்காம படுத்திருந்தால் அதுல அப்படி வெறும் நிறைய பேரான சில துணிகளால் அலர்ஜிக்கு வரதுதானே, அலர்ஜிக் வேறும் துவைக்காம பாவிக்கிற கொஞ்சம் ஈரத்தன்மை அதுல இருந்தா, அப்ப நாங்க துவாயில துளைச்சி போட்டு வந்து அதுல போட்டோம்டா, அப்புறம் வந்து துவாயில இருக்க ஈரம் அதுல பட்டு முதுகில பட்டு அந்த காய்கள் வருக்கள் வரும், பேசம் வரும். ஊடில சக்கரம் தானே தலானு, இங்க வந்து எல்லாம் அந்த வெட்கவரோடைய வேற இதுன்னு தலானு, அதுல பெரிய சச்சர மண்டபடியா நாங்கள் தைக்கிறோம் இங்க. எனக்கு தலானி என்றா நீதினி என்ன ஞாபகம், நீதினி ஏதோ பிஸியா இருக்கா இருந்தாலும் கூப்பிட்டபடி சொல்றேன். எனக்கு தலானி என்றா அப்படி பிடிக்கணும், ஹாஸ்பிட்டல்ல போனா குழந்தை கிடைச்ச நேரம் பெரிய தலானி ரெண்டு மூணு தெரியும் நாளைக்கு அவர் வாதிட்டு அவ்வளவு உங்களை பெருசா இருக்கும் நடுவுக்க தலை வைக்கிற மாட்டோட அந்த சைடு ரெண்டும் காதெல்லாம் அடைச்சு நல்லா நல்லா இருக்கும், நல்ல ஒரு கவராய மாறும். அதே மாதிரி அதே மாதிரி அடிக்கடி பழகாயம் மாதிரி இருக்கும் தலானி. ஒவ்வொரு நாளும் மாத்து வேற எனக்கு தெரியாது, எனக்கு ரெண்டு நாளா அந்த கையோ பிரசிஞ்சது மாத்தே இல்ல, மூன்றாம் நாள் தலானிய நேராக்குவோம் பார்த்தா அந்த கை ஆபரேஷனால இந்த ரத்தம் அவ்வளவு வெட்டுக்கப்பட்டிருக்கு, நர்ஸ் மேல பாக்டீரி அவ்வளவு அடையாளம் அவங்க மெஷின்ல கொடுத்தோம் அதை குசிலிக்காரத்துல வச்சு அதை இதா இருக்கும் நிறைய இப்படி பல விஷயங்கள் நன்றி. இப்போ நாங்கள் இன்னும் இருப்பது சாமிவித்ரி ரங்கன் அவர்களும் ஜெசி மணிவந்தன் அவர்களும். இனி உற்சாகமான வணக்கம் ஜெசி மணிவந்தன் அவர்களுக்கு. ராமன் வணக்கம் ஜெசி, இன்னைக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க, வீல இல்லையோ யோசிக்கிறேன் நானும் என்ன ஏன் உற்சாகமா இருக்கிறீங்கன்னா, வேலையே வேலைக்கு போயிருந்தீங்க அதான் வெள்ளிக்கிழமை காரணமா இருக்கும். இன்னை பஜனை பாடல் படிச்சிருங்களா? நன்றாக படித்தேன். சரி, அடுத்த இனி அடுத்த லீவ் இப்போ உங்களுக்கு நாளைக்கு தொடங்குகிறது. ஹோலிடேயா ஃபேரியரா? பின்னேற வேலை. பின்னேற வேலை, பகல் வரையும் ஃப்ரீ அப்படியோ? காலையில் இருக்கிறது. அயன்காவன் எல்லாம் முடிஞ்சுதோ? அது ஒவ்வொரு நாளும் தொடரும். ஒவ்வொரு நாளும் போறீங்களா? மைக்ரோஸ்கோப் உப்பு காடிகடி போவீங்க நீங்கள் சொன்ன இரண்டுக்கு? சரி, சச்சமையும் பிரச்சுக்கா என்ன மிரக்கறி இருக்கு இது தேவையோ இல்லாம். சரி, உள்ளி எத்தனை பேக்கெட் வேண்டறீங்க மைக்ரோஸ்ல வேணா? 2 3 ஆக வாங்கி சாப்பிடுவேன். இப்ப கொஞ்சம் விலை கூட்டாங்களே நான் ஜெசிகா. பரவாயில்லை என்று நினைக்கிறேன். பரவாயில்லை. சரி, நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். இனி உற்சாகமான வணக்கம் சாமி திரையரங்கினவர்களுக்கு. இனி உற்சாகமான வணக்கம் தர்ஷினி, எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறோம். உங்க வீட்டுல உள்ளி பாக்கெட் வேண்டா எத்தனை பாக்கெட் வருவீங்க? இரண்டு வேண்டு போ. சரி, ரெண்டு பாக்கெட் ரெண்டு வந்ததா? நான் ரெண்டு மகாண்டு மறந்து கிளம்பி ஒரு கிழமைக்கு ஒருக்கா வேண்டுவோம். ஒரு கிழமைக்கு உன்னை விட்டு அதிகம் உள்ளி போட்டா எல்லாரும் சாப்பிடணுமா? உள்ளி போட்ட சாப்பாடு நகுலுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி, கிழமைக்கு ஒருக்கா தக்காளி பழம் வேண்டதா இருந்தா தக்காளி பழங்கள் வீட்டுக்கு வேண்டிட்டு வருவீங்க? தக்காளி பழம் வேண்டுவது குறைவு. ஓ, அப்ப தக்காளி செடி வைக்கிறதே இல்லையா? அப்படி வைத்ததாக தெரியவில்லை. இல்லை, நன்றி நன்றி. தக்காளி பழம் பாவிக்கிறேல தர்ஷினி, இந்த இவருக்கு கல் பிரச்சனை இருக்கப்படியா? எல்லாரும் வேணுமென்றே அவுட் ஆகிறீங்களா? சலாட்டுக்கு மட்டும் பாவிப்போம், சலாட் போட்டு சாப்பிட்டு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான் நாங்க அவுட் ஆகிறேன். தக்காளி பழம் சாப்பிடக்கூடாது அப்படியே வந்ததுல இருந்து தக்காளி பழம் சமைக்கிறது என்ன சிட்டியான குறைவானு கேக்க, தக்காளி காய் வந்து ஒருக்க நான் இந்த பால் கறி வச்சு இருந்து சாப்பிடுறேன். தக்காளி காய், ஆமா, அதை யாரும் தந்தவே வந்து சாப்பிட மற்றபடி நான் வேற யாரும் கறி செய்து தந்தா சாப்பிடுறேன் நான். ஆனா இல்ல, நானா வீட்டுல சமைக்கிறது சரியான இல்ல இல்லையன்னே சொல்லலாம். குழம்புக்கு எல்லாம்
ஆமா நானே யாருக்கும் குடுக்குறேன்டா கொண்டு போறேன்னு அந்த வேற குடுக்கணும்டா செய்வேன் டேஸ்ட் அப்படி என்ன மட்டும்படி இவருக்கு கூடாண்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் அந்த தக்காளி பழ விதைகள் கூடாதுன்னு சொல்லி. ஆனா விதை எடுத்துட்டு செய்யலாம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் இந்த விதை கூட கூடாதுன்னு சொல்றேன்னு வாணிக்க சில பேர் அதை எடுத்துட்டு தக்காளியில என்னண்டு தோண்டி கொண்டிருப்பீங்க கஷ்டம் அதை வெட்டி போட்டு நடுவில் இருக்கிறது அப்படியே கரண்டியால எடுத்து போட்டு அதை தக்காளி சாமி கமல இருக்கலாம் சிறப்பான வாழ்த்துக்கு. நான் இப்ப வீடியோ கட் பண்ணிட்டு பாயாசம் காய்ச்சி உங்களுக்கு திறமான நான் குடிக்க போறேன் இணைஞ்சிருக்கிறேன். சின்ன ஒரு இடத்துல ஏண்டாலும் படுத்தெழும்புவேன், எத்தனை பேரோடையும் பெட்டில படம் கேட்க அப்படி படுத்தெழும்புவேன். ஆனா நுனியில நுனி பக்கம் தெரியுமா நாங்க விழுந்துருவோம், அந்த பக்கம் நான் முதுக காட்ட மாட்டேன். பக்கம் நல்லா திரும்பியா விழுந்துருவோம், அதுக்காக இங்கே பக்கம் முதுக வச்சு கொண்டுதான் இப்படி கையை வச்சுக்கணும் இங்கே படம் காட்டுறா விடாம இருக்கலாம் நுனியில படம். அதே சில பேருக்கு இத்திரியும் பேராது நம்மளும் முதுகாய் வச்சோம்னா திரும்ப விழுந்துருவோம். மாணி மாமியாக லண்டன் பெட்ல எல்லாம் சரியான உயரம் எனக்கு ஹபிஷா ஆகிறது அப்படியா இருக்கும் அதுல சரியான உயரம் அது பார்க்க பயமா இருக்கு விழுந்து மட்ராஸ் உயரம் பெட்டெல்லாம் எனக்கு உயரம் மாதிரி இருந்தது உங்களுக்கானது இதுவும் ஒரு சடங்கு சரியா, என்னது சடங்கு சடங்கு சடங்குகளில் ஒன்று சடங்கு ஓ என்னது அதுல ஒரு அழுத்த வட்டிங்கன்னு சொன்னா பெண்களுக்கு பல பெயர்கள் இப்படியும் ஒரு பெயர் பெயர்கள்டா இப்ப தவமலர் வாணி அப்படி அண்டு இல்லை அந்த என்ன சொல்றது பருவங்கள் பெண்களின் பருவங்களில் ஒன்று இரண்டாவது ஒரு வித்தியாசங்கள் இருக்கு தானே. இப்ப சாமத்திய இப்ப சாமத்திய விட்ட நீங்க சொல்லுவீங்க இப்ப ஊர்ல பெரிய ஆளாகுன்னு சொல்லுவோம் பிள்ளை பெரிய பிள்ளையாயிட்டு இப்ப இங்க தான் சாமத்தியம் சொல்றோம் பிரபரம் சொல்றது குமரி ஆயிட்டா என்ன அப்படி போல இது என்னண்டு சொல்லலாமோ எது மடலை மடலையா சொல்லி பாக்கட்டா இல்ல வெயிட் பண்றதா அவர் இல்லையா சொல்லி மன்னி போட சொல்லுங்க எனக்கு வேலையா செய்யதில்ல ஆனா ரெண்டு சொல்லணும் இப்ப என்ன சொல்றது ஹபிஷா அண்டு ஒரு ஆள் பேர் ரெண்டு வச்சா ஒரு எழுத்த விட்டுறேன் ரெண்டாவதுக்கு பாமுகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் ஒன்று இல்ல ஒரு பெண்ணின் பெயர் சரியா பெண்ணின் பெயர் முதல்ல இல்ல இல்ல நான் அவருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன்
பெண்ணின் பெயர் என்னக்குள்ள ஹபிஷா சொல்லிட்டீங்களா? ஹபி இல்ல பொறுங்கள வரேன், அவருக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு. ஹபிஷா இப்ப ஒரு பெண்ணின் பெயர்னு சொல்றேன், அப்ப அது ஹபிஷா அண்டு வச்சா அதுல வந்து ஒரு எழுத்தப்பட்டுறேன். அங்கால வருகுது என்ன? கவி வருகுது. சாவ பட்டுனா கவி. ஓகே அப்படியே விளங்கல்ல. முதலாவது உங்க எல்லாரும் கஷ்டமா இருக்கும். அது எங்கட ஊர்ல, எங்கட ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல சொல்றது வந்து இந்த பிள்ளை பிறந்த 31 சைவம் தானே ஐயரை கூப்பிட்டோம், அதை வந்து மருங்கை என்று சொல்வார்கள். இன்றைக்கு பிள்ளைக்கு மருங்க தலைமுடி எல்லாம் மொட்டை எடுத்து சுடக்கழிக்கிறதோ அது இப்ப எங்கட மாமா கட்டின ஊராக்கள் அதை சொல்றது, மாமின்ற ஊராக்கள் மருங்கை வீடு நாளைக்கு மருங்கை என்று சொல்லி ஏண்டா அந்த அந்த தொடர்பு சொல்றது. சரி அது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப தமிழ் பாவம் என்ன முருங்கியோட வருவேன். அடுத்ததல்ல யாரு ராஜினி அக்கா உங்களுக்கானது ஒரு சில ஆயுதங்களுக்கு தேவையானது ஒன்று சில எனக்குல ஒன்றாக இருக்கலாம் சரியா. முக்கியமாக தேவையானது ஒன்று அதுல ஒரு அழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா ஒரு அழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா சாமமாகல. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களை படி சொல்லுவோம், ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களை படி சொல்லுவோம். சாமமாகறேன் பேக் பையோட நின்று இருக்குமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆயுதத்துக்கு தேவை நான் பட்டைகளை எடுத்தது கூட ஒரு முக்கியமான ஒன்றுக்கு இது தேவை சரியா. ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் தானே அதுக்கு பேர். ஐயோ ஓ அதுக்கு கட்டாம இது தேவை. ஓ ஆயுதம் தான் அது அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லையா. நீங்க சொல்லுங்க அப்போ. சனம் சனம்
சன்னம் போடுறது துப்பாக்கிக்கு, துப்பாக்கிக்கு போடுற குண்டு உங்களுக்கானது எல்லோரிடமும் இது இருக்க வேண்டும், மக்களுக்குள்ளையும் சரி எல்லா உயிருள்ளதுக்குள்ளேயும் இது இருக்க வேண்டும் எல்லா உயிரினங்களுக்கும். அதுல உண்ட வட்டி கண்டு சொன்னா ஒரு ஆயுதம், ஒரு ஆயுதம் சரி. இப்ப விளாங்கு தானே நீதி நீக்கு அபிஷாகலாம். சரி உங்களுக்கு வார, உங்களுக்கு இலவு பார்த்தாரன். முதலாவது என்ன சொன்னீங்க? முதலாவது எல்லா உயிரினங்களிடமும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு உயிரினங்கள் மீது இது வேணும் கட்டாயம். வீட்டுல காட்டு மழை அடிக்குது, இல்ல சில நான் ஜெசிக்கு அனுப்புனா நான் எதுவும் கிடைக்கல கிடைச்சிருக்கேன். ஜெசி கேள்வி பாடம் ஆகிட்டேன் கட்டிக்காரு சொல்லிட்டு இல்ல என்ன குடுக்கலாம் கருணை வாழ்த்துக்கள் சூப்பர். சில மீன்கள் இது இருக்கும் சொல்வார்கள் சரியா, சில மீன்கள் ஒரு சில மீன்களில் இது இருக்கும் என்று சொல்வார்கள், சமைக்க மாட்டார்கள். அதில் ஒரு அழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் எல்லா வீடுகளுக்கும் இது முக்கியம். நாங்கள் ஆங்கிலத்தில் தான் சொல்லுவோம், தமிழில் சொல்கிறது குறைவு. எல்லா வீடுகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் சிலர் வச்சிருப்பார்கள் சிலர் இல்லை, ஆனால் அது முக்கியம்தான். இல்லாட்டா தாரமாரா டேஷ் டேஷ் டேஷ். ஆனால் நாங்கள் ஆங்கிலத்தில் தான் சொல்லுவோம் இதை, என்னென்ன நமக்கு தமிழ் வர்றதில்லை. சில மீன்கள் இப்படியாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஓகே சமைக்க மாட்டாங்க. ரெண்டாவது தரவு ஒரு இடத்த வட்டிங்கன்னு சொன்னா எல்லா வீடுகளுக்கும்
அது அநேகமாக நான் சொல்லலை, அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க. அது ஆகிறதுலான்னு சொல்லுவோம். எல்லா வீடுகளிலும் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த பாமுகத்தில் கோடு 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 சில மீன்களை சிலர் சமைக்கிறது இல்லை, காரணம் என்னன்னா இது கண்டு சொல்வார்கள். ஆனால் இத சிலர் இப்படி சொல்றது இந்த வார்த்தையால, சிலர் வந்து நான்கழுத்துல உள்ள மாதிரி சொல்வார். ஓ, நான் இங்கே வந்தால் நீ இதை இந்த சொல்லுக்கு அறிஞ்சது, நாங்கள்லாம் போகிற மாதிரி சொல்கிறது. கடவுளாரே, எல்லா வீடுகளையும் இருக்க வேணும், சில வீடுகள் இருக்கும், இது ஆங்கிலத்தில் தான் சரிப்போம். நீங்கள் வெளில உள்ள வழிய மற்றது கோயில்கள் மற்றது தேவாலயங்கள் மற்றது அப்படி இப்படி பாருங்களேன், ஆங்கில தெரிஞ்சோ சிங்கத மனத்துல வாங்கோ எனக்கு வாழ்த்துக்கள். ஹபிஷா சும்மாதான், அவர் சும்மா ஒரு போடு போட்டா அந்த பின்னால வந்தது சரி, அவர் பக்கம் முன்னு குப்பில வெடில் என்று சொல்ற நீங்க தானே, வெடில் மனம் என்று சொல்லி நாங்க வடுக்கன்னு சொல்றது. அதுல டீனா வெட்னா பெல்லன்னு அநேகமா சொல்றோம் நாங்கள், கோலிங் பெல், வீட்டுல கோலிங் பெல், மற்றது நான் சொன்ன தேவாலயம். நான் எழுத்தே சொல்ல இல்லை, நான் சொன்ன அது வந்து அப்படி வந்தா நான்கு வரும், இப்ப இது எழுத்த சொல்லல நான் சொன்ன சொல்றாங்க கோலிங் பெல்லுன்னு சொல்கிறாங்க வீட்டை, மற்றது நான் சொன்ன தேவாலயம் கோயில் அன்னைங்க தமிழ்லையும் மணி பெல் மணி மணி பெல்லுன்னு சொல்லுவாங்க வேணா தானே பெல் வேணா இல்லையே சொல்லுவாங்க அவருக்கு விளங்குது இல்ல உங்களுக்கு தான் அவருக்கு நித்திரை வந்துட்டது. இந்த பைத்தியக்காரன் போக போகுது இப்ப கலாச்சாரிங்க சொல்றான்னு சொல்றாங்க.
சொல்லுவீங்களா நீங்க இங்கிலீஷ்ல வந்து கிணறா சொல்றீங்களா? சரி, இப்ப நீங்க நீங்க பெல் அடிக்கிறோம் ஏன் திறக்கலன்னு கேக்குற நீங்களும் சாந்தினி அவர்கள் விட பெல் அடிச்சது இல்ல பெல்வா சொல்றதுல நாங்க பெல் தான் சொல்றது. நீங்க பெல்லண்டு நீங்க கதைக்கிறதுக்கு சொல்லக்கூடாது. நாங்க ஒன்னு பெல்லண்டு சொல்றது இல்ல, பெல்லண்டு சொல்றது வடியில் சில பேர் வாணிக்கா சில பேர் எழுதிக்க பெல் அண்ட் எழுதுறவ பேனா இல்லன்னா பெல் அண்ட் சொல்லிக்க பெல் அண்ட் தான் சொல்லுவீங்க. நான் எழுதிக்க பெல் அண்ட் எழுதுறதாக அவ சொல்றான். அப்படி இல்ல சாந்தினி, சரியா? பெல்லண்டு சொல்றீங்க வெடில் அப்ப நீங்க வெல் டீனா எடுத்தா வெல்லண்டு தானே வரும். அதான் வந்தது என்ன? அதான் பாதி வெல் வெல் பதில் ஆங்கிலத்திலாம் உச்சரிக்கிறது. நீங்க ஆங்கிலத்துல பெல்லன்னு சொல்ல மாட்டீங்க, ஆங்கிலத்துல பெல்லன்னா சொல்லுவீங்க. அதேதான் இது நான் அழகா சொன்னானே இல்லையா உங்ககிட்ட? இப்படி சொல்லிக்கலாம். ஆங்கிலத்துல வெல்டிங் செய்யறேன். இல்ல அது பில்டிங். பெல்டிங் செய்யறது. அப்ப நான் சொன்னது உங்ககிட்ட, நீங்க இப்படி எல்லாம் குதர்க்கமா வருவீங்கன்றதுக்காக தான் நானும் கொஞ்சம் கவனமா கெடுக்கிறது.
அது வந்து ஆங்கிலத்துல நாங்க இப்படித்தான் சொல்லுவோம். பெல்லன்னு சொல்றோம் நீங்களா, இங்கிலீஷ்ல பெல்லன்னு சொல்றோம் நீங்களா, பெல்லன்னு தான் சொல்லுவோம். அந்த பெல்ல தமிழ் எழுதக்குள்ள பேனா இல்லன்னு தான் பாரு, அல்லது நீங்க பெல்லன்னு எழுதுனாலும் நீங்க பெல்லன்னு சொல்ல போற இல்ல. நன்றி வணக்கம் பண்ணி நான் சாப்பிட போறேன். கட்டு போறேன். நீங்க உங்களுக்கானது இது ஒரு அநேகமா எல்லா உடுப்புகளும் சரி சப்பாத்துகளும் சரி குடை இப்படி எல்லாத்துலயும் அநேகமா இருக்கும், சரியா? அநேகமா இருக்கும் ஒன்று ஒரு அழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் பலருக்கு இது இருக்கும், ஆனால் இருப்பது கூடாதுன்னு சொல்லுவார்கள், குடும்பத்தையும் அழிக்கும் அப்படியாண்டு. பொருட்களில் இருக்கும், யூனிஃபார்ம்களில் இருக்கும், அநேக வாய்ப்பை பார்த்தா அதான் மனசருக்கு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் இது இருக்கு, இந்த குணம் குணங்கள் ஒன்று சொல்லலாம், ஆனா இருப்பது கூடாது எங்களை குணம் போக்கு. சத்தமா யோசிக்கும் இப்ப இதுல. சரி, பாம்பும் எல்லாம் பாருங்களேன். வேற என்னதை சொல்லலாம் இதுல? எல்லாம் சப்பாத்தில இருக்குமா, குடையில இருக்குமா? எல்லாருக்கும் அநேகமா இருக்கும், சிலர் கூடும் குறையும் இருந்தா கூடாது, எங்களுக்கு தான் கூடாது. சரியா தெரியா நாடுகளே இத வச்சுதான் அடையாளப்படுத்தது. சரி, இவ்வளவு தந்தாச்சு, இனி நான் வரமாட்டேன். கொட்டி கொடியா இல்ல யோசிக்கிறேன். அதுதான் மணி, நான் நாலு மூணு மாடு கேட்டா சொன்ன அப்புறம் சொல்லுவாங்க. அடுத்தவரார்ஜினி உங்களுக்கானது ஒரு உறவு முறை, சரியா? உறவு முறையா? உறவு 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 ஒன்றை வட்டினீங்கன்னு சொன்னா பெரிய சண்டியங்களை இப்படியும் சொல்லுவார்கள். எனக்கு வந்துட்டு சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாமா?
சங்கீதம் காட்டுறார்கள் அடைமத்தாள் படங்கள்ல என்ன போட்டு விடுவாரு மக்கள் வெளியில வரக்கூடாது மைண்டுக்குள்ள இருக்கணும் சின்ன கலைக்கு இன்னும் முழங்க இல்லை அப்ப உங்களுக்கு என்ன தர்ஜினு சொல்லுவாரு ஓகே கண்டுபிடிச்சீங்களா மற்றது ஜெசிகானது பெண்களுக்கு இது அழகு சரியா அடுத்தது வந்து சில சில விஷயங்கள் எங்களை மனதை விட்டு போகாதானே அது போல இது இதை இது அதுக்குரிய ஒன்று இது இதெல்லாம் வெட்டுதான் இன்னைக்கு சொல்லுவீங்க பெண்களுக்கு இது அழகை கொடுக்கும் ஏன் சில ஆண்களுக்கு தான் இப்ப அதுல ஒன்றை வெட்டினீங்கன்னு சொன்னா சில விஷயங்கள் எங்களை மனதை விட்டு போகாதானே அதை இப்படி இப்படின்னு சொல்லுவோம் திருக்குறள் இருக்காண்டு பகுதி அதிகாரமா போறங்க சொல்ற அதிகாரம் அதிகாரம் சொல்ற பொருங்க மற்றது ஓ எதை விட்டுறீங்க ஒருத்தரும் கண்டுபிடிக்கிற போல தான் குறிப்பா பெண்களுக்கு அழகு கொடுக்கும் மேக்கப்
இல்லை அழகையும் கொடுக்கும். பெண்களுக்கு அழகு இருக்கோ இல்லையோ கட்டாயம் பெண்கள் ஒரு சம்மந்தப்பட்டதா அழகு மற்றது என்னென்ன சில விஷயங்கள் அங்களை விட்டு போகாதுன்னு அங்கே இப்படி சொல்லுவோம். அது நேரம் ஒரு திருக்குறளும் இருக்கு திருக்குறள் சரியா காலங்காலமா சில விஷயங்கள் அது திருக்குறள் வருது. திருக்குறள் அதிகாரத்தை கண்டுபிடிக்கலாம். அது கேட்டதானே எனக்கிட்ட கொஞ்சம் அதிகாரம் எனக்கு வருகிறது இல்லை புத்தகம் எனக்கு வருகிறது இல்லை. ஆண்களுக்கு நிறைய இடுப்பு என்ன மாதிரி சொல்றதோ ஜெயமலரா இருக்குமா இல்ல அப்ப ரெண்டு சொல் தானே வராது என் ஒன்று வட்டினா ஒரு சொல் சரி காயு காயு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறார் சொல்லுங்க காயு ஜமரராக இருந்தால் அவர் பேத்திட்டு பேரு காயா அத காயு சில விட போட்டுருக்கலாம் ஒரு கெஸ்ட் கொஞ்சம் பொறுங்கப்பா கதைக்கு விடுங்கப்பா. அப்ப அந்த காயு என்றவர் எடுத்தான் இப்ப நான் கேஸ் பண்ண சரியான் வரும். அட்டி போடுவன் சரி சொல்லவா ஒரு தரம் சொல்லவா நோ குழு மூன்று தரம் சொல்லவா பகுடு என்றா உச்சி அடுத்தது வடு நாவினால் சுட்ட வடு என்னது சொல்லுங்க அது சொல்லுங்க அத நாவினால் சுட்ட வடு என்ன முதல்ல சொல்லுங்க தீயினால் அப்ப சரியா வருகுதா இல்லையா சரி அடுத்த சின்னாக்களுக்கா சின்னாக்களுக்கு தர்ஜினி கொடுங்க முதலாவது பகுதி ஆண் மகன்களை குறிப்பது ஆண்களை குறிப்பது இரண்டாவது பகுதி
இது கிடைக்க வேணும், இது எனக்கு வேணும் என்று நிறைய எல்லோருமே சேர்த்து என்ன வெட்ட வேணுமா சேர்க்கணுமா வெட்ட வேணும் ஒரு இடத்த வெட்டினீங்கன்னா வெட்டணும் கத்தியம் இது கத்தியம் இல்ல இல்ல ஜர்னி தான் கொண்டு வந்திருக்கேன். இது இல்லைங்கிறதா முதல் பகுதி வந்து ஆண்களை சொல்றது, அவர்களை அப்படி அழைத்துக் கொள்வார்கள். ஒரு அந்த நடுவில் ஒரு எழுத்தை வெட்டிட்டு மற்ற பகுதிக்கு போனீங்கன்னா இதுக்காக பலர் அலைவார்கள் திரிவார்கள் இதுக்காக எதையும் செய்வார்கள் இதை விரும்புவார்கள் என்றது கிடைக்கும். அந்த திருக்குறள் இப்ப சொன்னீங்களா என்ன இருக்கா இதுக்கு சிறுவனும் சிவனும் வருமோ? இல்ல கபிஷா இது சரியான ஈஸி உங்களுக்கு. முதல் பகுதி வந்து ஆண்களை சொல்றோம், ஆண்களை இப்படித்தான் நாங்க சொல்லி அழைப்போம். ரெண்டாவது பகுதி இது கிடைக்க வேண்டும், இது கிடைக்கணும் எனக்கு, இது இதுக்காக அழைப்பவர்கள் விளங்கில பணம் என்ற ரெண்டாவதுக்கு வருமா? இல்ல அப்படி வந்து அத முழுசா கேட்டீங்கன்னா இத நாங்கள் இந்து மதத்துல விரும்பி பாடுவோம் என்று வேற சொல்லலாம், உதவி செய்வோம். அது எப்படி ஆண்களா குறிக்குமா தே என்று சொல்லி இல்லையே ஆண்களை இப்படி அழைப்பார்கள் ஒரு இடத்து நடுவில் வெட்டினீங்க என்று சொன்னா ரெண்டாவது பகுதிக்கு இது எனக்கு வேணும், இதுக்காக அழிபவர்கள் இது எனக்கு கிடைக்க வேணும், இது கிடைச்சா நல்லா இருக்கும் என்று சொல்லி மகிழ்பவர்கள் இருக்கிறார். அதை சேர்த்து சொப்பாத்தான் ஒரு இந்து மதத்துல பாடுற ஒரு பகுதியை இந்த பகுதி பாடும்போது மிக உற்சாகமா பாடுவார்கள், ஒரு ராகமா பாடுவார்கள், ஒரு விதமா பாடுவார்கள். நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருவாசகம் பாடலுக்கு திரு திருவாசகம் சொல்றது பிற்பகுதி வந்து புகழ், அது வந்து அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சில பேர் அலை தினம் சில பேர் மகள் தினம் புகழ் புகழ் புகழை தேடி அலைவார். அப்படி நீங்க சேர்க்கணும் நீங்க ஒரு இடத்தான் வெட்டுறது. இப்ப நான் இப்ப சொன்னேன் தானே சன்னம் சொன்னேன் தானே, சன்னம் வந்து ஒரு ஆயுதத்துக்கு தேவையான ஒன்று, ஒரு எழுத்த வெட்டுனீங்கன்னு சொன்னா சொன்னா மற்ற கேள்வி வந்து ஒரு இடத்த மட்டும் விட்டு வார சொல்ல குழந்தைகள் போல விட உண்ட குறைக்கும் திருவும் சேர்த்து அப்படி இன்னும் ஒரு மேஜ் செய்யறேன் சேருவோம் சரியா ஒரு வெயில் காலத்துல இயற்கையா எங்களை சுத்தி அதை உணர முடியும், நாங்க வெளியில போட மாட்டா
நிறைய ஒரு பூங்காக்கள் அது மாதிரி இடத்துக்கு போடமென்னு சொன்னா உணர முடியும். இல்ல திரும்பவும் நீங்க போல வர்றீங்க சேர்க்கிறது வாணிங்க இது இல்ல ஒரு பகுதி இது வெட்ட தேவையில்லை இங்க ரெண்டையும் சேர்த்தா ஒன்று இது ஒன்று வேறு இது வருமா திருவும் வாசமும் உடல் உறுப்புகளால ஒன்று உணர முடியும் அந்த இத வெளியில நாங்க போடமெண்டா எப்படி சொல்றது நல்ல வெளி வெயில் காலங்கள்ல போடமெண்டா அந்த ஒரு எங்களை சுற்றி அந்த அப்ப நீங்க அந்த கடைசி சொல் என்னன்னு சொல்ல வேணும் வார சொல் என்ன சொல்ல சொல்லணும் வார சொல்லுக்கு விளக்கம் கொண்டு தர நீங்க வண்ணங்களில் ஒன்று இது வண்ணங்களில் ஒன்று ஒரு எழுத்த வெட்டினால் ஒரு எழுத்த வெட்டி ரெண்டு எழுத்து சேர்த்தால் மருந்து மருந்து பொருளாக கொள்ளப்படும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இல்ல இல்ல நீங்க ஒன்ற ஒன்று சேர்க்கணும் இல்லாட்டு இது நல்லா இருக்கு ஒன்றுக்குள்ள நீங்க வேணும் சரி சரி இன்னொன்னு சொல்றேன் பெண்களை பெண்களுக்கு இப்படியும் பெயர் உண்டு பெண்களை இப்படி இப்படியும் ஒரு பெயர் உண்டு பெண்களுக்கு ஒரு பேர் ஜெசி அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு பேர் பெண்களுக்கு ஒரு பேருண்டு இதுல ஒரு அச்சத்தை ஒரு ஒரு சொல்ல வெட்டுனா ஒரு எழுத்து ஒரு எழுத்த வெட்டுனா ரெண்டு அர்த்தங்கள் இதுல வரும் ரெண்டு அர்த்தங்களை கொள்ளலாம் இல்ல ரெண்டு அர்த்தம் வரும் நான் கண்ணு முடிச்சுட்டேன் ஒரு சொல் வரும் அது ரெண்டு அர்த்தங்களை கொண்டு வரும் முதலாவது சொல் திருமதியோ முதலாவது ஒரு பெண்ணுக்கு இப்படி பேர் இருக்கு பெண்கள் பெண்கள் பெண்ணுக்கு இப்படி பேர் வச்சு பேர் வச்சிருக்கிறார் வைக்கலாம் அதுல ஒரு எழுத்த வெட்டுனா வரும் சொல்லில வரும் ஒரு சொல் வரும் அது இயற்கையானது என்ன ரெண்டாவது இயற்கையா வர்றது அதான் சரியா இயற்கையா கிடைக்கிறது சொல்லுங்களேன் ஒரு அர்த்தம் நீங்க அதுக்கு விளக்கம் தர வேண்டும் ஒரு அர்த்தம் தான் அது ரெண்டு அர்த்தத்தை நாங்க ரெண்டு அர்த்தத்தை அதை நாங்க எடுக்கலாம் சாந்தி என்று மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குல அந்த அதுல ஒரு எழுத்து நாங்க வெட்டும் போது நான் எடுத்தனா பாருங்க சரியான சுமதி மதி எடுத்தனா சரியா நான் சொல் வச்சிருக்கிறது அப்படி இல்ல அது நான் சொல் அது இப்ப நான் சொல்றது அந்த பேர் இருக்குது அந்த பேர்ல ஒரு எழுத்த வெட்டினா ஒரு மனுஷருக்கு சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்க கூடாது அப்படி வைக்கலாம் புத்தியும் வரும் தானே அப்படி பார்த்தா நான் வந்து தத்தத்தை சொல்றேன் இப்ப சிலருக்கு இப்படி இருக்கணும் இருக்க கூடாது இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கவும் கூடாதுன்னு சொல்றேன் பெண்ணின் பெயர் என்ன ஒரு பெண்ணின் பெயர் வசந்தி சந்தி அந்த சொல்லுக்கு விதி எந்த வருமா இல்ல இருக்கும் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க சிலருக்கு சிலருக்கு இது இருக்கும் சிலருக்கு இது தாங்க முடியாம இருக்கும் அப்படின்னு வைக்கலாம் தாங்க முடியாம இருக்கும் சிலருக்கு சிலருக்கு இது இருக்கும் சிலருக்கு அதை தாங்க முடியாம இருக்கும்
என்ன பேர் கவலை கலை நோய் பாட்டுல வர பாட்டு பேர்களை சொல்லுங்க வந்துடுறாங்க. மலரையும் வச்சு சொல்லுவார்கள். மலரையும் பேரை வச்சு சொல்லுவார்கள். ஒரு குழுதார் மலரையும். அப்ப தாமரை மனவன்னா தாரை இல்ல மதை கூடாது. ஆனாலும் இருந்தாலும் தாங்க மாட்டார்கள். இருந்தாலும் தாங்க மாட்டார்கள். வருத்த மனோ யாரு தாங்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்கள தங்களை தாங்க இயலாது. டிப்ரெஷன் சொல்றாங்க. இந்த பேர் அரிதான பேராளுங்க அல்லது பலருக்கு இருக்கா இந்த பேர்? இருக்குது இருக்குது. அரிதன் சொல்ல சிலருக்கு இருக்குது. அந்த காலத்துல வச்சிருக்கிறாங்க அந்த பேரு. பொன்னம்மா சின்னம்மா அப்படி இருக்கும். மலருக்கு இருக்குன்னா அல்லி இருக்குது, தாமரை இருக்குது, கமலம் கமலம் மலம் மலம் சிலருக்கு பிறகு நானே காந்திமதி என்ன வரப்போது உங்களுக்கு? காதிமதி அல்லது காமதி? மலருக்கு பொதுவான பெயராங்க இல்ல ஒரு மலரை மட்டும் குறிக்கிறதா? இல்ல ஒரு மலர் ஒரு மலரோட பேர் இப்படி இருக்கும். ஒரு மலரோட பேர் இருக்கும், அதை வச்சு அந்த அந்த பெண்களுக்கு பேர் வைப்பார்கள். கனகம் கனம் கனகாம்பரம் மலர் இருக்குதா என்ன? கனகாம்பரம் கனகம் கனகம் கனம் கனம்டா சிலருக்கு இருக்கக்கூடாது. கனம் சிலருல கனம் பல பாரம் இருந்தா தாங்கவும் மாட்டார்கள். கனகம் கனம் கனம்
கூப்பிடுவாங்க எங்கட ஊர்லயும் இருக்கு கனகம்மா அவர் பேர் கனகம் கனகம் இதொரு உறவு முறை அதுல ஒரு எழுத்த சேர்த்தால் ஒரு மாதம் ஒரு மாதத்தின் பேர் இல்ல ஆமா ரெண்டு சொல்ல ஒரு சொல்லா வருவோம் அம்மா நீதிரி ஒரு சொல்லா வருவோம் நேரடியா கூப்பிடுற ஒரு உறவு அதோட ஒரு எழுத்த சேர்க்கிறோம் என்ன வாணியங்க அஞ்சு இல்ல எனக்கு வருது இல்ல ஒரு உறவு மாதம் சுகமானதே அம்மா ஒரு உறவு சித்தி சித்திரை சித்தி என்ற உறவு இல்ல குஞ்சி குஞ்சி அம்மா சொல்லுவேன் இப்பதான் சித்தி ஆயிடுச்சு சித்தான்னு சொல்லுவாங்க சித்தா கட்டாயம் தேவை சாப்பாடுகளுக்கு தேவை சமையலுக்குன்னா உணவுகளுக்கு உணவுகளுக்கு ஒன்றை வட்டிங்கன்னு சொன்னா இது ஒரு சிறிய ஆயுதம் பக்கத்து வீட்டுக்கார மூலையா அவர் மூலையில தேடிட்டு வர சமையலுக்கு தேவை அதை வச்சுன்னா ஒரு ஆயுதம் உணவு பொருளுக்கு தேவையா இல்லாட்டி சமையலுக்கு அதுன்னு டீச்சரை பிள்ளைக்க யோசிக்க சொல்லுவாங்க நான் சமையலுக்கு தேவை நீங்க கொண்டு வரல உங்களோட வாய்க்குள்ள உங்களோட வாயில வந்தது என்ன மற்றவர்கள் சொல்லலாம் உங்கள்ட்ட சொல்லுங்க ஒன்பது மணி வரைக்கும் பத்து நிமிஷம் செய்வோமா சொல்றது கேட்கலதா நாளாந்தம் வருவதை நாங்கள் இப்படி சொல்லுவோம் நாளாந்தம் வருவதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு எழுத்தை சேர்த்தால் இப்பொழுதெல்லாம் அதிகமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு எழுத்தையோட சேர்த்தோம்னு சொன்னா அதிகமாக நாங்கள் இதை அதிகமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஆ சரி ஓகே சேர்க்க விடுமா ஒரு எழுத்தை சேர்க்க வேணும் சரி வாரம் வரம் வரம் வாரம் கேட்டுக்கொண்டிருப்போம் நாளாந்தான் இதை கேட்கக்கூடியதாக இருக்குது எங்களுக்கு
இல்ல முதலாவது விளங்குது இல்ல, முதலாவது நாலாந்தம் என்னன்னு சொன்னீங்க? நாலாந்தம் வருவதை நாங்கள் இந்த பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்லுவோம், நாலாந்தம் வருவதை சொல்லுவோம். இப்படி இதோட ஒரு இடத்தை சேர்க்கும் போது இப்போதெல்லாம் அதிகமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாலாந்தம் என்றா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் ஒவ்வொரு நாலாந்தம் வருவது, நாலாந்தம் வருவது, நாலாந்தம் வருவது. இதை நாங்க இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்க எழுதி பிடிச்சிங்க? நாலாந்தம் வரதுங்க மழைதான் நாலாந்தம் வருவது தினம் என்று சொல்லுவோம். நாங்க கேட்டுக்கொண்டிருப்பது புதினம். வாழ்த்துக்கள் நேவி செல்லி. நன்றி நன்றி. நான் ஒண்ணு கேக்குறேன் சின்னாக்கள்கிட்ட, இளையவர்கள்கிட்ட. இல்ல நீங்க எல்லாம் கையில வச்சிருக்கீங்க, நீங்க உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கும். இது பல தின்ன மறது, அதுல ஒரு எழுத்த வெட்டினா பல தின்ன மறது. ஒரு எழுத்த வெட்டவர் பல தின்ன மறது சொன்னீங்க. கட்டாயம் எல்லாத்த வீட்லயும் இருக்குது இந்த பொருள். சரி, இப்படியும் இப்படி இதன் மூலமாகவும் தீர்க்கலாம். சரியா? பிரச்சனைகளை இதன் மூலமாகவும் தீர்க்கலாம். நீங்க இப்ப ஒரு பிரச்சனை வந்து அவர்கிட்ட இதை சொல்லி கேப்பீங்க, சரியோ? ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா சில ஆக்களை திட்டுறதுக்கும் இது பயன்படுத்துவோம். இது திட்டுறன்னா ஒரு நக்கலா ஒரு வேலை வட்டி இல்லாதவன சொல்லுவோம். அல்லது அல்லது ஊர்களில் இது காணப்படும். அநேகமா வயல்கள் விதைக்கிற வீட்டுகளில் இதை காணலாம். முதல்ல வந்து இப்போ பிரச்சனைகள் என்னக்குள்ள இப்போ வயது போனவர்கள் இப்படித்தான் வந்து உங்கள்கிட்ட கேட்பார்கள். அது மற்ற மாதிரி சொன்னால் பிடிச்சிருவீங்கன்னு கூட நான் இப்படி வரேன்.
மஞ்சளத்துல இல்ல வேலை இல்லாதாக்களை இப்படி பெரியவர்கள் இங்க குறவு ஊர்லதான் எப்படி சொல்ல அது கடுப்பேற்றுறதா அது ஆத்திரப்படுத்துறது மற்றது ஊர்களில் இது அநியமான வீட்டுகளில் இருக்கும் அதிலும் இந்த தோட்டங்கள் வயல்கள் செய்பவர்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் அப்போ உங்கள்கிட்ட வந்து உனக்கிட்ட ஒரு என்று சொல்லுவார் ஆச்சி பார்க்கலாமா ஓ உனக்கிட்ட ஒரு கூப்பிடுவார் தண்டம் தடம் தடம் இருக்கு தண்டம் தடம் நான் சொன்னதுக்கு நீங்க கொஞ்சம் கட்டம் கடம் வந்திருக்காண்டு சொல் போட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களா மக்களே எடுத்து வச்சிருக்கீங்களா நீங்க ஆ இப்ப எழுதுன நான் நீங்க ரெண்டு நிமிஷம் தேவைக்குள்ளதான் இதுல ரெண்டு நாலு ஆறு ஏழு எழுதுன நான் இப்ப எல்லாருக்கும் நித்திர மயக்கம் வந்துட்டு சாப்பாட்டு மயக்கம் இதுல அழுத்து சேர்க்கிறதா அழுத்து வெட்டுறது ஒரு பிரச்சனை வந்துட்டான் இங்க வா உனக்கும் பஞ்சாயத்து இல்லையே அவரு எழுத்து வெட்டுறது இல்ல தீர்ப்பதற்கு பெரியவர்கள் வந்து சொல்லுறது மற்ற இரண்டாவது வட்டிங்கன்னு சொன்னா ஊர்கள்ல ஊர்கள்லாம் ஏன் ஹாபிஷா அப்ப ஊருக்கு போறாரு தானே ஹாபிஷா வீட்டெல்லாம் இது இருக்கு ஓ ஹாபிஷா இந்த இடங்க இருந்து கொண்டு வாருங்க ஒரே வீடியோஸ் ஓ அதெல்லாம் செய்தவர் மரத்துல அதை கொழுவிக்க அதை நீ ஒரு சிலர் இப்படி சொல்வார்கள் ஒரு சிலர் அப்படி சொல்வார்கள் ஆனா நீங்கள் உச்சரிப்பதாக சொன்னீங்க ஒரு நாள் காலையில ஏன் இப்ப இங்கேயும் தனிய எல்லாம் காணி வாங்கி வீடு கட்டுகிறார்கள் செய்வார்கள் கிணறு கட்டுகிறார்களாம் கிணறெல்லாம் கட்டுகிறார்களாம் அப்ப இதெல்லாம் செய்வார்கள் நினைக்கிறேன் தண்ணி கீழ இருந்து மீன் எடுப்பார்கள் முதல் விளங்கு இல்லையா இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வாரேன் சரியா நான் வந்து இப்படித்தான் சொல்லுவேன் முன்னோர்கள் அப்படித்தான் சொன்னதாக மற்றது மற்ற மாதிரி இருக்காது எனக்கு தர சொல்ல தெரியா சொன்னா நீங்க பிடிச்சிருவீங்க உடனே சில பிரச்சனைகளை எப்படியாக தீர்ப்பார்கள் சரி அது நேரம் இப்ப அங்க வயது மனோர்கள் இப்படிதான் சொல்ல இங்க வா உனக்கும் எனக்கும் சுமூகமாக்குவதற்கு இப்படி சொல்லுவார்
அதுக்கப்புறம் நீங்க சுமூகம் ஆகுறதோ சுகம் ஆகுறதோ மண்டை உடைக்கிறதோ சரி சொல்லவா. பேச்சுவார்த்தை இல்ல, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குவா சொல்ற இல்ல ஓடி போய் மம்பட்டி எடுக்கிறதும் கூடாரி அதுவும் பாரு நீங்க குளிச்சிங்க ஒரு ஆறாளு பேர் சேர்ந்து அது வக்கு சொல்லவா பேசிக்கொன்ற ஒரு இது வரும். நாங்க நாலாந்தையை பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கோம், அது வரும் ஒரு எழுத்த சேர்க்கும் போது. முதல்ல சொல்லுங்க, முதல் ஒரு மனிதர்கள் இடத்துல இருந்தா நாங்க இப்படி சொல்லுவோம், அவர்ல இப்படி சொல்லுவோம் நாங்க. அதோட ஒரு எழுத்து சேர்க்கும் போது இப்ப நாங்க கலைச்சு கொண்டிருக்கிறோம், அதுலயும் இது இருக்குது. சேர்க்கணும் சடமும் சட்டமும் ஜடமா இருக்கிற சொல்லுவீனம், ஜடமா இருப்பன்னு சொல்லுவீனமாக்க. இல்ல, சிலர் இருக்கும் இருக்கிறத நாங்க இப்படி சொல்லுவோம். சில மனிதர்கள் நிக்கிறாங்க சொன்னா அதை நாங்க இப்படி சொல்லுவோம், அவர்களை பார்த்து இப்படி சொல்லுவோம். மற்ற ஒரு எழுத்தை சேர்க்கும் போது நாங்க இப்ப கதைச்சு கொண்டிருக்கோம், அதுலயே கூட இருக்கிறது. ஒரு எழுத்து சேர்க்கும் போது நாங்கள் பேசுவதை ஒரு மனுஷர் இருக்கிறது சொல்றீங்களா? மனுஷர் இருக்கிறது இப்ப இடத்துல நிக்கிறாங்க, ஒரு இடத்துல நிக்கிறாங்க கொஞ்சம் பேர், அவர்களே நான் அவங்கள சொல்லணும். இப்படி அவர்கள் இருப்பதை நாங்க சொல்லுவோம். நாங்க இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறதுலயும் அது இருக்குது. மொழி ஒன்று கூறுறது அதிரை கதைச்சு கொண்டு இருக்கிறோம், அதுல இருக்கிறது சொல்ல நாங்க கதைக்கிற நாங்க இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம், அதுலயும் அந்த கூட்டம் கூடம் வருமா கூடம் வசன அமைப்பு வசன அமைப்பு. சரி, நீங்க சொல்லுங்க, மெத்த சொல்லுங்க, முன்னுக்கு வர்றது என்ன என்னன்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள் அவர்களே சொன்னது
நாம கதைக்கிறதா நாம கதைக்கிறதா வசனம் வசனம் எழுதுவதா எழுதுறையும் நீங்க அப்படின்னா எழுத்த சொல்லி இருக்கலாம் இப்படியாக எழுதுவார்கள் இல்ல நாங்க வசன வசனமா தானே கதைக்கிறோம் இப்ப இல்ல கதைக்கிறோம் இருக்குதானே இல்லையா இல்ல மற்றவர்கள் சொல்லுங்கப்பா நேவி சந்தி கூப்பிட்டு சொல்லுங்கப்பா என்ன மட்டும் பாட்டு கொடுக்காம இல்ல இல்ல இப்ப வசனம் பண்ணிக்கல இப்ப எழுத்துக்கு தானே அது வரும் இப்ப சில எழுத்து முறைப்படியாக வரும் வசன நடையில் வரும் இப்ப நாங்க அப்படி சொல்றோம் இல்ல தானே இதுவரை விளையாட்டு இதோட ஒன்று ஒரு எழுத்த சேர்க்கும் போது வருவது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் வருவது மகிழ்ச்சியா இருக்குமோ இது ஒரு விளையாட்டு ஒரு எழுத்ததோட சேர்த்தா எங்களுக்கு கிடைப்பது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரும் தாயம் ஆதாயம் வாழ்த்துக்கள் திருக்குறள் அடக்கம் உடைமை அதிகாரம் 13 இதில் நீங்க இப்போது பொருந்து நிற்பீங்க அதில் இன்னும் ஒரு வார்த்தையை சேர்த்தா அதில் இரண்டாவது வார்த்தை ஒன்றுக்கு வெயிட்டிங் பண்ணி அது பொறுத்து இருப்பீங்க பொறுத்து இருப்பீங்க நன்றியம்மா இரண்டாவது அதுக்காக பொறுத்து இருக்கிறதுக்காக ஒரு அந்த இடத்துக்கு இடத்தின் பேரும் இந்த ரெண்டு வார்த்தை சேர்த்தா ஒரு வார்த்தை வரும் அது என்ன வார்த்தை அதான் நீங்க வார வார்த்தையை பற்றி சொல்லுவோம் நீங்க வார வார்த்தையை பற்றி சொல்லுவோம் ரெண்டும் சேர்ந்து வார வார்த்தையை பற்றி ஒரு இது சொல்லுவோம் அது எல்லா நாடுகளிலும் இருக்கும் இது நீங்க வெயிட் பண்றேன்னு சொன்னீங்க அது ஒரு விஷயம் அதுக்கு வெயிட் பண்றதோ க்ளூத் கொடுக்க மாட்டேன் பேருந்து நிலையம் காத்திருப்பது பொறுப்பதற்காக அதன் இடத்தின் பெயர் நிலையமா நிலையம் இருக்கு சரி இருந்தாலும் மாத்துக்கள் கட்டிக்கார்
சரி வாங்க எல்லாருக்கும் குட் நைட். இனிய பொழுதுவணக்கம்.